Hi friends, welcome and welcome back to my channel. லாஸ்ட் டைம் ஃபிஷ் கிரேவி வீடியோ போட்டிருந்தேன், அது நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதே ஆதரவை தொடர்ந்து என் சேனலுக்கு கொடுங்க. இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை பார்த்துடலாம், மீன் வறுவல் பார்த்துடலாம். எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நானும், அதில் ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. சரி, இதை எடுத்து அப்படியே வீடியோவை அப்டேட் பண்ணலாமேனு ஒரு சின்ன ஆசை, அதனால தான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், மீன் மசாலாலாம் கலந்து வச்ச வீடியோலாம் டெலீட் ஆகிடுச்சு, அதனால் டைரெக்டாக மீன் மசாலா அப்படியே இருக்கிறத காமிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டேஜ் வந்து வறுவல் ஸ்டேஜுக்கு போயிடலாம் வாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பண்ணுற மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது தான். இது மீன் வந்து மசாலாலாம் கலந்து வச்சுருக்கேன். அந்த மீன் இது பாம்ஃப்ரண்ட், அது லாஸ்ட் டைம் குழம்புல போட்டிருந்தோம் இல்லையா, அதே மீன் தான். இது மசாலாலாம் போட்டு கலந்து வச்சது வந்து கிளிப்பு எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரில, அது மொத்தமும் டெலிட் ஆகிட்டுருக்குது. ஓகே, இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச், இது மீன் வறுக்கிறது. ஒரு ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். மீன் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, மசாலாலாம் நல்லா ஊறியிருக்கா பார்க்குறதுக்கு, எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். ரெண்டாவது மீன் போடுறோம். ஒரு மூணு மூணு மீனை தான் போட்டு வறுத்து எடுத்தேன் நான். ஆக்சுவலாக எல்லாருமே தவாலை, நிறைய பேர் தவாலை வறுப்பாங்க, நான் வித்தியாசமாக கடாயில் வறுத்துருக்கேன். எல்லோரும் கடாயில் வறுக்கிறதும் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். யார் யாரெல்லாம் கடாயில் வறுக்கிறீங்க, யார் யாருக்கு தவாலை வறுக்கிறது பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். இது வந்து நல்லா மீன் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த பாம்ஃப்ரண்ட் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் போல் இருக்குது, நல்லா மசாலா இறங்கி சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ஃபஸ்ட் பேட்ச் மீன் வந்து இப்போ போட்டிருக்கோம், இது நல்லா பொரிஞ்சு அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம எடுக்கலாம் வாங்க. இது எடுக்கும்போது எத்தனை வாட்டி கடாயில் சுட்டுக்கிட்டேன் வேறு, சின்ன கரண்டிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் சூடு அந்த பக்கம் சூடு, ஒரு மீன் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ அக்கா போருடா சாமி, முடியல இந்த மீனை வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி வறுத்துருக்கேன், எப்படி மசாலாலாம் போட்டிருக்கேன், கலர் எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நாங்களும் கடையில் வறுத்துருக்கோம் அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிச்சு, நாம் எடுத்துடலாம். கிணத்துல எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பேட்ச்சு போடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஃபஸ்ட் பேட்ச் மீன் டடா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா. கலர்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே இது மேலே ஒரு லெமனை புழிஞ்சி விட்டு ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சு அப்படி சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பேட்ச்சு எடுத்தாச்சு, நம்ம அடுத்த பேட்சையும் போட்டுருவோம். அடுத்த பேட்சும் அதே தான், முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு மீன் மூணு மூணு மீனாக போட்டு எண்ணெய் பத்தலைன்னா ரெண்டாவது பேட்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். முதல்ல வச்சுருந்த எண்ணெய் அப்படியே இதுவாயிருச்சு, ரெண்டாவதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டாவது பேட்ச் போட்டேன். இது வந்து செகண்ட் பேட்ச். ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு மீன் நல்லா இருக்குது மீன் பார்க்குறதுக்கு, பார்க்குறதுக்கும் இல்லை சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டேன் இந்த மீனை. எத்தனை பேருக்கெலாம் பாம்ஃப்ரண்ட் பிடிக்கும் அப்படின்றது சொல்லுங்கள். யார் யாருக்கு என்னென்ன மீன் பிடிக்கும்ன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாம்ஃப்ரண்ட், முக்கியமாக முள் கம்மியாக இருந்தது, அதனாலே நான் விரும்பி சாப்பிட்டேன் இந்த மீனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், மீனை மொத்தமாக வறுத்து எடுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன் அது மேலே சாப்பிட்றதுக்காக, அதாவது கார்னிஷ் கொஞ்சம் போட்டிருக்கேன். வெங்காயம் எலுமிச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வீடியோ எப்போமாவது அப்டேட் பண்ணுறேன். வேறு என்ன ரெசிபீஸ் போடலாம் அப்படின்ற ஐடியாவையும் கமெண்டில் சொல்லுங்கள், இது போடலாம் அது போடலான்னு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் வரும், நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் அதுவும் பாருங்கள். ஓகே, இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.